பாவத்தின் சின்னம் எது என்பது பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாம போய் ஒரு கூலி வேலை செய்யறதா, நாம போய் வேலை செய்யறதா, நாம போய் வேலை செய்யறதான்னு சொல்லி இப்படியே சோம்பலாகவே இருந்தான். இது இது வந்து ஒரு பாவத்தின் சின்னது. வள்ளுவன் சொல்லுவான், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானக்கருதே கெடுமா. குடும்பம் செஞ்சிட்டே வருது, கடன் சுமை வருது, நாளுக்கு நாள் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் வந்து கௌரவ பிரச்சனை நினைத்து என்ன ஆகும், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானக்கருதே கெடுமா. அப்போ என்ன சொல்கிறான் வள்ளுவன், முன் செய்த வினை காரணமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். இந்த சமயத்து குடும்ப தலைவன் என்ன செய்யணும், கூலி நம்ம இப்போ குடும்பம் வாழ்ந்தோம், கூலி வேலைக்கு போகிறதா, கூலி வேலைக்கு போகிறதா, கூலி வேலைக்கு போகிறதா, ஒரு இடத்துல கணக்கு பிள்ளைகள் செய்கிறதா, இப்படியே நினச்சிட்டு எல்லாவற்றையும் இழந்துருவான். அவ்வளோ சொன்னால் அது ஏன்னா அப்படி நினைக்காதப்பா உள்ளதும் போய்டும்னா, நீ இப்படி நினைச்சு நினைத்து ஒரு இது கௌரவம் நம்ம கௌரவம் இப்படி கௌரவமாக வாழ்ந்துருக்கோம் கௌரவமாக வாழ்ந்துருக்கோமே நம்ம போய் வேலைக்கு போகணும்னு நினச்சின்னா உள்ளது இழந்துருவேன். அதே சமயத்தில் இயற்கை சித்தம் வருமல்லவா, திடீர்னு நல்ல எடுக்க வரலாம், புயல் வரலாம், போகமாக வரலாம், கடலால் கடல் கொந்தளிப்புன் காரணமாக நலிந்து போகும். அந்த குடும்ப தலைவன் தான் சொல்கிறான் வள்ளுவன், உனக்கு இந்த உனக்கு காலம் கிடையாதுன்னு விட்டு இனிமேட்டு நீ இதுக்கு அப்படியே நினச்சிக்கிட்டு அது மாதிரி நம்ம இப்படி கௌரவமாக வந்தோமே வேலைக்கு போகிறதா வேலைக்கு போகிறேன்னு ஏன்னா உள்ளது கெட்டு போகணும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானக்கிறது கெட்டுனா, மடி என்ன சோம்பல், கௌரவத்தை பார்க்காதே, குடும்பம் செஞ்சுக்கிட்டு வருது, நாளுக்கு நாள் குடும்பம் செஞ்சுக்கிட்டே இருக்குது, நீ வேலைக்கு போ, கூலி வேலைக்கு போனா, இவ்வளோ இவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தேனே என்ன அப்படி கூலி வேலைக்கு போகிறதுண்ணா, உள்ளதும் போயிடும். உன்னை நம்பியிருக்கான இன்னொரு பிள்ளைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கான், இன்னும் மறுபடி மான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் குடும்பத்தை பிரச்சனை வரும், வேலைக்கு போடணும். ஆனால் யாருக்கு வரும் இந்த சரிவு, புண்ணிய பலம் இல்லாத மக்களுக்கு தான் இந்த மாதிரி சரிவு வரும். புண்ணிய பலம் இல்லாத மக்களுக்கு தான் வலுவுன்னு சொல்லுவான். புண்ணிய பலம் உள்ள மக்களுக்கு என்ன வரும்னா, ஒருத்தன் சிறந்த ஆற்றல் வரும். குடிசை போல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்துட்டு தான் முந்திரும்னான், என் குடும்பத்தை உயர்த்துவேன், யாருக்கு அந்த எண்ணம் வரும்னா, உடல் ஆரோக்கியம், ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவும், சிறந்த ஊக்கம் ஊக்க உணர்ச்சி அஞ்சோ நெஞ்சோம்னா யாருக்கு வரும், புண்ணியவனுக்கு தான் வரும். பக்தி செலுத்துகிற மக்களுக்கு தான் அந்த ஊக்கம் வரும். குடி செவ்வல் இன்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்துட்டு தான் வந்துடும்னா, என் குடும்பத்தை உயர்த்துவேன், அதனால் எந்த துன்பம் வந்தாலும் சரி அஞ்ச மாட்டேன் என்று எவன் ஒருவன் வரிஞ்சிக்கிட்டு நிற்கிறானோ அவனுக்கு தெய்வமும் வந்து தெய்வமும் தானும் வரிஞ்சிக்கிட்டு நிற்கிறார். அது கோமனை கட்டிக்கிட்டு ஏன்னா இவன் எப்படி வரிஞ்சு கட்டி நிற்கிறானோ அதே மாதிரி தெய்வம் நிற்குன்னு சொன்னான். என்ன காரணம், இவன் என்னத்தை இவன் எந்த என்ன எந்த அளவுக்கு இவன் உற்சாகமாக இருக்கானோ, ஒருவன் எந்த தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறான், உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவு இருக்குது, துன்பத்தை கொண்டு அஞ்சோ நெஞ்சம் இருக்குது, எதையும் தளர்ச்சி இல்லாத வாழ்க்கை, தளர்ச்சி இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா, பணம் பலம் உள்ளவனுக்கு இருக்குமா, கல்வி உள்ளவனுக்கு இருக்குமா, உடல் ஆரோக்கியம் உள்ளவனுக்கு இருக்குமா, இருக்கவே இருக்காது. புண்ணிய உலகம் உள்ளவனுக்கு தான் இருக்கும் அந்த ஆற்றல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.